பம்பு மோட்டாரு வாங்க போகிறீங்க, நம்ம வீட்டுக்கு மோட்டர் வேணும், தண்ணி சீக்கிரம் தொட்டிலேருந்து எடுத்து மேலே தள்ளணும் சின்டெக்ஸ் டேங்குக்கு, அதுவும் சீக்கிரம் நிறையணும், கரண்ட் பில்லு மிச்சம் ஆகணும், இதெல்லாம் வேணும் சொல்லி பம்பு மோட்டர் வாங்க போகிறீங்கன்னா கடைக்காரர்கிட்ட நீங்கள் இதெல்லாம் சொல்லணும். என்னென்ன சொல்லணும், அதாவது வந்து தொட்டி வந்து எவ்வளவு ஆழம், அதாவது ஹைட்டு, அப்புறம் தொட்டியிலேருந்து மேலே சின்டெக்ஸ் டேங்க் வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குது, அப்புறம் எவ்வளவு ஹரிசான்டல் தூரம் இது, அப்புறம் அதே மாதிரி உங்கள்கிட்ட சிங்கிள் பேஸ் இருக்கா த்ரீ பேஸ் இருக்கா சர்வீஸிங் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மோட்டரை கொடுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு மோட்டர் ஹெச்பியும் தண்ணி வந்து இவ்வளோ தூரம் தள்ளும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட கணக்கெலாம் இருக்குது, ஃப்ளோ ரேட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கரெக்டான ஃப்ளோ ரேட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமும் நிறைஞ்சிரும், நம்மளுக்கு கரண்ட்டு பில்லும் மிச்சமாகும். ஸோ இதெல்லாம் மோட்டரை வாங்கும்போது, பம்பு மோட்டரை வாங்கும்போது இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்காங்க. மோட்டாரில் மூணு இருக்குது, ஓப்பன் வீல்ஸ் அப்போ அதாவது தொட்டிக்குள்ளேயே போடுற மோட்டர் இப்போ இருக்குது, தொட்டி மேலே வைக்கிற மோட்டர், பழைய மோட்டர் பம்பு மோட்டர் தொட்டி மேலே வைக்கிற மோட்டர், இன்னொன்று போர் போட்டு போர் குழிக்கில் இறக்குற மோட்டர், இதெல்லாம் இருக்குது. ஸோ எது வாங்க போனாலும் இந்த இதெல்லாம் வந்து கணக்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து கடைக்கார்ட்ட போய் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டர் நீங்கள் வாங்கி கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.